டே ரிவர்ஸ் கீரை போட்டு அண்ணனை கொஞ்சம் பின்னாடி ஒரு வாட்டி கொண்டு போயிட்டு கொண்டு வர சொல்ல. அப்படியே மேல போய் பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரயில்வே மியூசியம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தா இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ன்ற ஒரு இடத்துல இருக்குது, வில்லிவாக்கம் பக்கத்தில். லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ரீச் ஆகும். இங்கே வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி கிளிப்ஸை நான் காட்டுறேன், எவ்வளோ தூரம் என்னால் காட்ட முடியுமோ. ஓகே, போகலாம் உள்ள. சரி வாங்க உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். அங்கே தான் டிக்கெட் கவுண்டர். ஒரு பர்சனுக்கு வந்து அடல்ட்டாக இருந்தால் 40 ரூபா, பிலோ 15 தான்றா, பிலோ 15 இருந்தால் 15 ரூபா, அந்த மாதிரி. ட்ரெயின்லேயே இருக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ட்ரீ ஆஃப் லைஃப். லஞ்சு கிஞ்சு புளியோதரை கட்டின்னு வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டா உட்காந்துக்கிட்டு இங்கே குட்டி ரயிலோட பாகம் அது கொல்கத்தான்னு போட்டிருக்கு முன்னாடி. முன்னாடி போய் எத்தான் நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எத்தனை இருக்கோம். இது பார்த்தீங்களா, ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் வச்சு இதை ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு மனித பொம்மை அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி. அப்படியே உள்ளே போகலாம். நிறைய ட்ரெயின் நிற்கிது. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. நிறைய அந்த ட்ரெயினில் இருக்க வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி பொம்மை. அப்படியே உள்ளே போகலாம். மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போ. இங்கே இவங்க மேக் பண்ண ட்ரெயின் எப்போ ஆரம்பித்தது, என்ன ஏது அப்படின்ற ஹிஸ்ட்ரிலாம் தெரியுது. இது வந்து ஷார்ட்டாக தான் என்னால் எடுக்க முடியும். உள்ளே வந்து நிறைய விஷயத்தை எடுக்க முடியாது. இங்கே நிறைய வீடியோ வந்து எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால் இது நார்மல், நம்ம போகிற ட்ரெயின் தான். பாருங்க எவ்வளோ கூட்டம். சண்டே இன்னைக்கு ஜஸ்ட் மியூசியம். உள்ள ட்ரெயினோட பாகங்கள், குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸில் என்னென்ன விஷயங்கள், எம்ஜிஆர்லாம் இருந்தது, இந்த ஐசிஎஃப்பில் என்னென்ன ட்ரெயின்லாம் தொடங்கினாங்க அதை பற்றி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெயினோட இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்களேன், இப்போ சீட்லாம் இருக்கா, இந்த ஃபோல்டபிள் சீட்டு. அண்ட் இது பார்த்தீங்களா, பேசஞ்சர்ஸ் இது, அப்பர் பத்து, லோயர் பத்து, உள்ள டாய்லெட்டு, கீழெட்டு, வாஷ்பேஷன் மேற்கொண்டு காட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த லைட் அடிக்கிற கிளாரில் நம்மளால் சரியாக காட்ட முடியல. வெளியில் வெயில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஏர் கூலர் வச்சுருக்காங்க. ஜாலியாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. வந்து ஜாலியாக அவன் அந்த பக்கம் காற்று வாங்கிட்டு இருக்கான் பாருங்கள். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு காற்று வாங்கிட்டு இருக்கோம். இதோ பாருங்க கீழே இந்த இடத்துல வந்து ஐசிஎஃப் கேலரின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரியுது, ட்ரெயின் கேலரி, அப்புறம் இது வந்து லோக்கோமேட்டிவ் பவர் யூனிட் கேலரி. தெரியல, பார்ப்போம் உள்ளே போய் என்ன அப்படி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே ஒரு இது ட்ரெயின் ஃபுல்லாக ட்ரெயின் ஓரியன்டாக என்ன என்ன வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ட்ரெயின் கேலரி யூனிட். இந்த சைடில் லோக்கோமேட்டிவ் அண்ட் பவர் யூனிட் கேலரி. ஓஹோ, மிஷின்ஸ்லாம் இருக்கா. ஓகே ஓகே. இன்ஜின்ஸ் கீழே பார்த்ததெல்லாம் கம்பார்ட்மெண்ட்ஸ். இது இன்ஜின். இன்ஜினை பற்றின கேலரிஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது பாருங்கள், இது தாங்க இன்ஜின். அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஜின். இங்கே அங்கே பார்த்தீங்களா, அதில் மாதிரி இது தான் ஒரிஜினல் இன்ஜின்ஸோட பார்ட்ஸ். இப்போ ஒடிசாவில் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஜினே இல்லாத அளவுக்கு செதறி போய் கிடக்கு ட்ரெயின். இப்படியாப்பட்ட ஒரு இரும்பு நெளிஞ்சு போய் கிடக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? அடுத்த யூனிட்டுக்கு போகலாம். அங்கே என்ன தையல் மிஷின்லாம் வச்சுக்கிறாங்க, என்ன தண்ணிலாம் ஊற்றினுக்குது. இதோ பாருங்கள் உள்ள இன்டீரியர் பார்ட்ஸ், இந்த இன்ஜினில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம். ஓ, ஏசியில் இருக்கிற தண்ணி, இதெல்லாம் ஏசியில் வச்சுருக்காங்க.
லோக்கோமேட்டிவ் பவர் யூனிட்ன்ற ஒரு இடத்த முடிச்சுட்டு அப்படியே ட்ரெயின் கேலரி ஜெகநாதன் ஐஏஎஸ் டைரக்டர் ஆஃப் மியூசியம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் இருக்கிற இன்டீரியர் விஷயங்களை பற்றி இங்கே கேலரி அண்டு கம்பார்ட்மெண்ட்ஸை பற்றி சில ஒரு சாம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும். தோ இன்டீரியர் பார்ட்ஸ் சொன்னேன்ல, இந்த கைப்பிடி இங்கிட்ட ஏதோ வச்சுருக்குறாங்க. ஆ சிக்னல் அந்த காலத்தில் இது மாதிரி தான் சிம்பிள் விளக்கு மாதிரி தொங்க போட்டு வந்துடுவாங்க போல் இருக்கு. ட்ரெயினில் இருக்கிற டைம் இது, மைக்கு, ஆதி காலத்தில் யூஸ் பண்ண சில பல விஷயங்கள்லாம் இருக்குங்க. அப்பா அது உள்ளே ஏசி போட்டு தனியாக அதுக்குன்னு வச்சுருக்குறாங்க. ஊ தராசு கிராசு எல்லாமே கிடக்கு. வடபழனி ஸ்டேஷன், இது என்ன ஸ்டேஷன், ஐசியூ ஸ்டேஷனுங்க இங்கே. ஆனால் ஐசிஎஃப் ஸ்டேஷன், ஆனால் இங்கே ட்ரெயினே கிடையாது. இங்கே கிடையாதுல்ல ட்ரெயின் நிஜமா, இன்ஜினே தனியாக கைட்டு வச்சுக்கிறாங்க. ஹீ இந்த இன்ஜின்குள்ளே இருக்கிற இது தானே, அது பைக்கில் இருக்கும். இது குட்டியாக டயருக்குள்ளே அந்த ரப்பர் சும்மா அந்த உதிரி பாகங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாம் குட்டியாக மேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்க ட்ரெயினோட சீட்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்டீரியர், கிச்சன் செட்டப்பு. ட்ரெயினில் இருக்கிற கிச்சன் செட்டப்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இங்கே பாருங்கள், ஸ்டீல் ஃபுல்லாகவே. ஆனால் ட்ரெயின் மூவிங்கில் இருக்க போது லைட்டாக தான் ஷேக் இருக்கும். பேண்ட்ரி நானே போனதில்லை, இந்த ஒரு சம்பவம் நடந்ததுலேருந்து இப்போ ட்ரெயினில் போகணும்னாலே எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கு. கம்பார்ட்மெண்ட் உள்ள யாரும் இல்லை. இவ்வளோதாங்க இந்த மியூசியமில் பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. அவ்வளோதான், உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு வெளியே வந்தாச்சு. இங்கே டாய் ட்ரெயின், இண்டோர் கேலரி, சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்குது, குட்டியாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது. இது அதிகமாக வெளியில் வந்து நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. இதோட பேரெல்லாம் வெளியில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, யார் அதை செஞ்சாங்கன்றத பாருங்க. டிசைனரா? ஓகே, கோழி மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்கு. இதே கொஞ்சம் முன்னாடி வந்தால் உள்ளே அங்கே மலை ரயில்லாம் பார்த்துருக்கீங்கள, அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் கோழி மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க, ஃபுல்லாகவே ஸ்டீலு. இங்கே பார்த்தா இன்ஜினு, இந்த சைடில் பார்த்தா ட்ரெயினு, லோக்கல் ட்ரெயினு. அப்படியே உள்ளே ஏறி பார்ப்போம். ஆல்ரெடி உள்ளே ஒருத்த போயிட்டான். ட்ரெயின் எடுக்க போகிறாங்களா? இந்த படியில் ஏறி நின்று அப்படியே மேலே போய் பார்க்கலாம். நான் ரன்னிங்கில் தான், வித்தவுட்டில் ஏறி உன்னை யாரும் கேட்க மாட்டாங்களா? உள்ளே ஏற்கனவே ஹேண்டில் அடிக்கும், உள்ள ஸ்டீல் பாடி. ஒன்றும் இல்லை, ஃபேனை கூட போட மாட்டானுங்க, வேர்த்து கொட்டுது. இது அடிக்கிற வெயிலுக்கு எங்களால் தாங்க முடியல, உள்ளே வேற இரும்பு பாடியா, எவ்வளோ பழசு பாருங்க. ஏய் உட்காந்துடாத, ஃபுல்லாக டஸ்ட்டு, இதை பாருங்க டஸ்ட்டாக கிடக்கு. நான் அப்படியே தொங்கினே போகலாம், இதை நம்பி பிடிச்சோம்னா காலி நம்ம. இன்ஜினை மட்டும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி, அதை மட்டும் போக விடல. ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்றத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. இன்னும் நிற்கிற ட்ரெயின் தானே, அப்படியே சீக்கிரட்டு. ஆமாம் அப்படியே சீக்கிரட் இது. இது அப்படியே பார்த்துட்டாலும் இதை கொண்டு போய் கண்டுபிடிச்சி அவன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு ட்ரெயின் ட்ராக்கை ஒன்று ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட போகிறான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச் நீலகிரி மவுண்டெயின் ரயில் இது, ஊட்டி மலை ரயில் நீலகிரி. இதோட ட்ராக் பாருங்களேன், இது டிஃப்ரெண்டாக இருக்கு. இதை உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா ஹைட்டாக இருக்கு, போவோம். மலை ரயில் தான் இப்போ இதுக்குள்ளே தான் இருக்கும். இது பாருங்களேன், கொஞ்சம் கூட கேப் இல்லை, ஏறினா ஒரே சீட்டில் ஏறி அப்படியே உட்காந்துக்கணும் போல். இந்த
ஆட்டோ இந்த ரெண்டே ரெண்டு இடம் தான் ஷேர் ஆட்டோ செட்டப். முன்னாடி இது என்னது கொசுவல மாதிரி ஃபுல்லாக மெட்டல் பாடி மேலே அட்டை, இது ஃபுல்லாக கட்டையாக இருக்குது, இது கட்டதுங்க. ஃபுல்லாக ட்ரெயின் ட்ரெயின் ட்ரெயினாகவே இருக்கும். இந்த மியூசியத்தில் இருக்கிற பாதி பார்ட்டை கவர் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே வெளியில் வந்தோம்னா நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ட்ரெயின்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த டிக்கெட்லேயே காட்டினா இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த குட்டி ட்ரெயின் பார்த்திங்கன்னா குக்கர் வந்ததுக்கு இந்த ஃபோனை பறி கொடுத்துட்டு இருப்பான், ஃபோ ட்ரெயின் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். வந்த டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் போனோன்னா நம்ம டிக்கெட் நல்லா இருக்கிற டிக்கெட்டை ரெண்டாக கிழிச்சிட்டு இதே டிக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். சும்மா ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போய் வருவாங்க, ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் காத்தாச்சு வரும்ல, வெயில் எங்களை பாடா படுத்துது. நம்பி பாருங்கள் எங்களை வீடியோ எடுக்கிற சூப்பராக இருக்குது. பாருங்க குட்டியா சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒன்று இருக்கு போல. நல்லவேளை இந்த ட்ரெயினில் கூட்டு போறதால தான் நம்மளுக்கு தெரியுது. எதற்கு ட்ரெயின் கீன் வருதான்னு பாருடா. இது பாருங்க ரொம்ப பழையங்காலத்து ட்ரெயின் போல. இன்ஸ்பெக்ஷன் கோச் ஒரு குட்டி டனலுக்குள்ள போகுதுங்க. பின்னாடி ஒரு வாட்டி கொண்டு போயிட்டு கொண்டு வர சொல்ல. திரும்பி நாம வந்த இடத்துக்கே திரும்பி வந்தாச்சு. ஒரு குட்டி சர்க்கிள் தான், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளவுதான். அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. கண்ட்ரோல்ஸ் இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இங்கே என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து கவர் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் கவர் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லா ட்ரெயின்லையும் ஏறி ஏறி இறங்க முடியல. உள்ளே ஃபுல்லாக சரியான அனல் இல்லை, கொடூரமாக இருந்துச்சு. சரியான வெயில், இந்த நடு மத்தியானத்தில் வந்து மாட்டணும், அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. பின்னாடி பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ட்ரெயின். இது மாதிரி நிறைய இருக்குது இங்கே. ஃபுல்லாக வந்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட. இங்கே என்னென்னா சின்ன பசங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஸோ வந்தீங்கன்னா சின்ன பசங்களை கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். சரி, இந்த வீடியோ வந்து இதோட நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.